हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேனல் அட்வைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வசந்த் பொருளாஜிக் போர்டோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு பக்கத்தால இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைலே வந்துடும் இந்த பொருளாஜிக் போர்டல வந்து பாத்தீங்கன்னா நீங்க USB ல இருந்து லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5.1 அவுட்புட் வந்து வந்துரும் இதெல்லாம் எல்லாமே ஒன் சைடாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை எது இருக்காது இதல யூஸ் பண்ணிக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்காங்க அதாவது எப்படினா கெல்ட்ரான் கெபாசிட்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 5 பேண்ட் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்காங்க 5 பேண்ட் ரெசிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சோ குவாலிட்டி வைஸ்ல நல்லாவே இருக்கும் सो அதலயும் கம்பெனி வைஸ் இருக்கு அது நமக்கு கலர் வேரியன்ட்ல வரும்னு நினைக்கிறேன் இந்த போர்டல வந்து பாத்தீனா எல்லாமே தரமா தான் இருக்கு சோ இது 3rd ஜெனரேஷன் போர்டு நியூ வெர்ஷன் 2020 இந்த போர்டல வந்து பாத்தீனா オリジナル ஐசி 3 யூஸ் பண்ணிக்காங்க அதாவது பாத்தீனா TL084 அப்படிங்கற ஐசி 3 ஐசி யூஸ் பண்ணிக்காங்க இது வந்து பேஸ் குண்டான செக்ஷன் அதாவது பேஸ் டேபிள் குண்டான செக்ஷன் இப்ப காட்டிட்டு இருக்க அதுக்கு பக்கத்தால இருக்குது வந்து பாத்தீங்கன்னா சரவுண்ட் லாஸ்டா இருக்க கூடியது சப்வூஃபர் செக்ஷன் லெஃப்ட் ரைட் நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா இன்புட் கொடுக்கறீங்க பேஸ் டேபிள் அவுட் எடுக்கறீங்க அதே மாதிரி லெஃப்ட் ரைட் அவுட் எடுக்கறீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட சரவுண்ட் கிளியர் எப்படி இருக்குதுனா சரவுண்ட் நல்லாவே இருக்கு சோ உங்களுக்கு சென்டர் மட்டும் கொஞ்சம் லோ வாய்ஸா வரும் அதை நீங்க ஒரு ப்ரீசெட் வெச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஒரு பஃபர் ஸ்டேஜ் போட்டு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஐசி கிளா செப்பரேட் செப்பரேட்டா ஜெனர் போட்டு பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ அவ்வளவு சீக்கிரம் வராது தனி தனியா சப்ளை கொடுக்கும்போது நமக்கு பெனிஃபிட் தான் அதே மாதிரி இந்த போர்டோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு அது கூட இருக்க பிசிபி அடுத்து வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சப்வூஃபர் செக்ஷன் இதோட ஆடியோ குவாலிட்டின்றது நல்ல ஒரு அற்புதமான ஆடியோ குவாலிட்டியா இருக்கு சோ இன்புட் கொடுக்கறீங்க லெஃப்ட் ரைட் ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட்ல இருக்கக்கூடிய கெயின் சேஞ்ச் ஆகும் இதோட ஐசி உடைய நம்பர் பாத்தீங்கன்னா TL084 தான் பேஸ் ட்ரிபிள் லெஃப்ட் ரைட் அவுட்புட் எடுத்துக்கறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்புட்ல இருந்து உங்களுக்கு சரவுண்டுக்காக லைன் போய் சரவுண்ட் ஐசியும் TL084 தான் யூஸ் பண்ணிக்காங்க சோ உங்களுக்கு தெரியும் சோ சரவுண்டிங் ஒரு நல்ல ஒரு தரமா தான் இருக்கு சென்டர் மட்டும் லோவா இருக்கும் சப்வூஃபருக்கு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கு பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சென்டர் சரவுண்ட் ரெண்டுமே இதோட குவாலிட்டின்றது நல்ல அருமையாவே இருக்கு சரவுண்டிங்லாம் சொல்லவே தேவையில்லை சப்வூஃபர் செக்ஷனுக்கு வரலாம் நீங்க இன்புட் அங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் ட்ரபிள் போர்ட்ல இருந்து அவுட்புட் எடுத்துட்டு வந்து சோ இங்க கொடுத்துருப்பாங்க சப்வூஃபர் இன்புட்டுக்காக அதுவும் TL084 தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஆடியோ டீப் டெப்த் கிடைக்கும் இந்த ஐசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பேஸ் ட்ரபிள் நம்ம எடுத்துக்கிறோம் சோ அது அவருடைய அவுட்புட்ல இருந்து நம்ம சப்வூஃபருக்கு வந்து இன்புட்டா எடுக்கிறோம் சோ இந்தோட சப்வூஃபர் போர்டல வந்து நீங்க ஆடியோ கேட்கும்போது ஒரு நல்ல பெட்டரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இதல பேஸ் வெச்சி ஏத்தும்போது
உங்களுக்கு சப்வூஃபருடைய பேஸ் மாறக்கூடாது. சரிங்களா, பேஸ் மாறிச்சுன்னா அது வந்து முறையான ஆடியோவே கிடையாது. நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் இன்புட்டாக கொடுத்து கேட்குறத விட, சரிங்களா, அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த சாஃப்ட் பேஸ் தான் நல்லா தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்து சப்வூஃபர் அவுட் எடுத்திங்கன்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் இருக்கும். கொப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு அதை எடுத்துகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாம் பவர் சப்ளை கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3030 எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 470 50 வோல்ட் 100 வோல்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதோடைய பவர் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா 3030 கொடுத்துக்கலாம், 8 ஆம்ஸில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த போர்டில் நல்ல ஒரு கிளியரான அவுட்புட் இருக்கிறனால தான் மக்கள் வந்து சஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு கிடைக்கிது, அதாவது 400 ரூபாய்க்கு எனக்கு கிடைக்கிது. குவான்டிட்டியாக எடுக்கிறவங்களுக்கு நல்லா எடுத்துடலாம். இந்த ஆடியோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சான் 12 வோல்ட் சப்வூஃபர் போர்டில் நீங்கள் எடுத்துடலாம், அந்த ஆடியோ சப்வூஃபர் ஃபில்டர் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆடியோ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்புட் எடுத்துக்கலாம், கொடுக்கலாம், 12 வோல்ட் சிங்கிள் சப்ளை, அப்புறம் அவுட்புட்டு. ஸோ இதில் கேட்கக்கூடிய பேஸ் தான் நீங்கள் அந்த 24 வோல்ட் வசந்தத்துடைய சப் செக்ஷனில் கேட்குறீங்க. சேமாக தான் இருக்குது, ஒரு சில ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் வந்துடும். ஸோ இந்த க்ரீன் கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு அந்த ரெட்டில் 474 250 வோல்ட் எடுத்து இங்கே அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் கரெக்டாக வந்துடும். அந்த வசந்த் பேஸ் எப்படி இருக்கோ அதே சேம் மெத்தடில் வரும், பேஸ் வந்து மாற்றுக்கு வாய்ப்பு கிடையாது, குவாலிட்டின்றது நல்லா தான் இருக்கும். ஸோ 400 ரூபாய்க்கு வாங்க, ஏதாவது இருந்தீங்கன்னா தாராளமாக என்ன காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதே ரேட்டாக நான் போட்டுத்தரேன். இதிலே வந்து என்கிட்ட 2 போர்டு இருக்குது, அதோடைய ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறேன், நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுலேயே 2 போர்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு போர்டு நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு 2வது போர்டில் வந்து என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 47K ரெசிஸ்டர் இல்லை. ஸோ இந்த 47K ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி போட்டுக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்வூஃபர் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 224 100 வோல்ட் அந்த கெப்பாசிட்டர்ஸ் கிடையாது போர்டு. ஸோ இங்கே வந்து போர்டு செக்கிங் பண்ணுறது கிடையாது. ஸோ ரெடி பண்ணுறாங்க, ஆல்டர் பண்ணுறாங்க, எந்த அப்படியே பேர் பண்ணுறாங்க, செக்கிங் பண்ணி போடுறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தேன் இவங்க பண்ணுறது. இந்த 224 கெப்பாசிட்டர்ஸ் என்கிட்ட இல்லை, அதாவது போர்ட்லேயும் வரல. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த 47K போர்டில் வரல. ஸோ அன்றைக்கு ஆடியோ வந்து அந்த அளவுக்கு வந்து இதில் வரல. ஸோ எனக்கு மட்டும்தான் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பீஸில் ஏதாவது ஒரு சில பீஸ் இந்த மாதிரி மிஸ் ஆகிறது தான் உண்டு. ஸோ அதை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மற்றபடி போர்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரே ஒரு சின்ன குறை 47K ரெசிஸ்டர் இல்லை, 224 இல்லை, மற்றபடி குவாலிட்டின்றது நல்லா இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டின்றது இந்த சென்டர் வாய்ஸை மட்டும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 47K 224 அது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலே தேடி வரும். அதே மாதிரி போர்டு கான்டாக்ட் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம போர்டு வந்து அதே ரேட்டு கொடுக்கலாம். ஸோ என்னுடைய அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆம்பிளிஃபையர் ப்ரைஸ் எல்லாம் என்ன ரேட்டு வருதுன்னு அப்படின்றது
நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல நிறைய பேர் ஏமாறுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.